தெரியும் இண்டஸ்ட்ரியில வந்து அப்படி பார்க்கவே மாட்டாங்க. டைரக்டர் தான், நான் ஸ்பாட்ல பார்த்தீங்கன்னா டைரக்டர் டைரக்டர் வந்துட்டாங்களா, டைரக்டர் டைரக்டர் அப்படிதான் ஒழிய அந்த லேடி டைரக்டர் எங்கப்பா வந்துட்டாங்களான்னு யாருமே கேட்க மாட்டேன். சொன்னா மேம், ஐயோ எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், அந்த காஸ்டியூம் போட்டு அப்படி வந்தாங்க பாருங்க, ஐயோ. பிஹைண்ட் உட்ஸ் பர்சன்ஸ் உத்தாரால இன்னைக்கு நம்ம கூட சில்லு கருப்பட்டி படத்துடைய டிரெக்டர் இருக்காங்க. ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப நாள் வெயிட்டுக்கு அப்புறமா வந்து படம் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு சூப்பர் டூப்பராக போயிட்டுருக்கு. டிக்கெட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, எல்லாத்தையும் ஃபுல் 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 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பி. ஏன்னா கிரிட்டிக்கலாக நிறைய பார்க்குறவங்களுக்கு அந்த படம் பிடிக்குங்கிறது நிச்சயமாக எனக்கு தெரியும், அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. ஏன்னா இந்த படம் சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் ஆச்சு. ஸோ அப்போ கிடைச்ச அந்த ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு செம்ம கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சுங்க. பட் எப்படி இது ஓப்பனிங் கிடைக்குமாங்கிறதுல நான் ரொம்ப பயந்தேன். 2018 டீஷர்ட் வந்தது இல்லையா? ஆமாங்க, 2018 டிசம்பர் கரெக்டாக படம் ரிலீஸ்க்கு மொதல் நாள் வந்து 1 year ஆஃப் சில்லுகருப்பட்டி டீசர்னு போட்டாங்க. கரெக்டு. அந்த டைம்லேருந்து நாங்கள் அந்த படத்தோடைய பேரை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் ரிலீஸும் கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்ச நாளையே பிளான் பண்ணியிருந்தீங்க, ஆனால் வந்து டிலே ஆகிடுச்சு. ஸோ என்ன காரணங்கள்னால படத்தோடைய ரிலீஸ் டிலே? இப்போது நாங்கள் படம் எடுத்துட்டோம், இதை எந்த கை கொண்டு போய் சேர்க்குறதுன்னு இருக்கு இல்லையா. ஸோ ப்ரொடியூசரும் வந்து புதுசு தான். எவ்வளோ கஷ்டம் ஒரு ஒரு ப்ரொடியூசரை வந்து கன்வின்ஸ் பண்ணுறது, இது மாதிரி ஒன்லி ஸ்டோரி ட்ரிவனாக ஒரு படம் எடுத்துகிட்டு போய் கொடுக்குற சமயத்தில்? இல்லை கஷ்டம்னா, இப்போ நீங்கள் டீசர் பார்த்தீங்கன்னு சொன்னீங்களா, அப்போலேருந்து உங்களுக்கு ஒரு 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 சின்ன ஒரு ஆன்டிசிபேஷன் இருந்ததா சொல்கிறீங்களா? ஆமாம், ஏன்னா டைலாக்ஸே இல்லை. அதான் அந்த மாதிரி லைக் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரியோட சக்தி வேலன் சார் அந்த டீசர் பார்த்து தான் எங்களை என்னை கேட்டார் படம் பார்க்கணும்னு சொல்லி கேட்டார். ஓகே சார் அப்படின்னு சொல்லி நான் படத்தை காமிச்சதுக்கப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இதை கரெக்டான விஷயத்துக்கு நம்ம பண்ணணும், ஏன்னா இவ்வளோ அழகான படத்தை நம்ம வேறு மாதிரி நம்ம பேக்கேஜ் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணணும், எல்லாத்துக்கும் ஒரு டைம் எடுக்கணும், என்ன அவசரம் ஒரு நல்ல இதுக்கு வரப்போ கரெக்டாக அதுக்கான டைம் எடுக்கணும், அவரும் வந்து இதை ஒரு நல்ல இதுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்போயே அவர் மைண்டில் வந்து 2D மாதிரி ஒரு இடத்துக்கு போனால் இதோட அப்பீல் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணார். இட் டுக் டைம், பட் ஆனால் அது கரெக்டான ஹேண்ட்ஸில் போயிடுச்சுங்க. அதுக்கு இட் டுக் அந்த கரெக்டான டைம் தான். 2D மாதிரி ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய அளப்பரிய இல்லாத ஒரு படம் போய் சேரும் போது அதுக்கான ரிசப்ஷன் எப்படி மாறுது? நிஜமாங்க, அது நான் கூட அந்த கோல்டன் லெட்டர்ஸ் அந்த 2Dன்னு அந்த லோகோ அந்த போஸ்டரோட லெஃப்ட் கார்னரில் அதை பார்க்கும்போது உங்களுக்கு சைக்காலஜிக்கலாக தெரியும், அது வந்து யூரின் ஃபார் எ ட்ரீட், ஏதோ ஒன்று ஒரு பெரிய விஷயம் இருக்குங்கிறது. 2Dனா லைக் அந்த பேனர் வேல்யூ டெஃபினட்டாக இருக்குங்க. அவங்க ஆல்ரெடி நிறையா ஃபீல் குட் படம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அந்த லோகோ சைக்காலஜிக்கலாக இருக்கும். அது இல்லாமல் சூர்யா பிரசன்ஸ் லைக் அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக, ஏன்னா லவ்னு வரும்போது இன்றைக்கி தமிழ்நாட்டில் பயங்கர க்யூட்டஸ்ட் கப்பிள், மோஸ்ட் செலிப்ரேட்டட் கப்பிள் வந்து சூர்யா சார் ஜோ மேம். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து அவங்க இந்த படம் எப்படியாவது அவங்க பார்த்துட்டு அவங்கள்ட்ட இருந்து ஒரு பைட் வாங்கினா இது எவ்வளோ நல்லாயிருக்கும், நான் இந்த படத்தோட ப்ரொமோஷனல் ஸ்ட்ராட்டஜின்னு நம்ம சும்மா அப்படி ட்ரீம் பண்ணி பார்ப்போம்ல. ஸோ அவங்க ரெண்டு பேரும் பார்த்து இந்த படம் அவங்க பேனரில் வருது, அதுவும் சூர்யா பிரசன்ஸ் வர்றதுலாம் வந்து கூஸ் பம்ப் மூமெண்ட் தானே உங்களுக்கு, ரியலி. ஸோ இப்போ காஸ்டிங்க்கு வரலாம். முதல்ல ஒரு ஒரு ஸ்டோரியோட காஸ்டிங்லேருந்து வரலாம். ஹே அம்மு வந்து உங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்டாகவே கொடுக்கலாம், நிறைய பேருக்கு அந்த ஒரு பார்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அந்த காஸ்டிங் எப்படி நடந்தது? இதுக்கு முன்னாடி வேற யார்கிட்டயா சொன்னீங்களா, இல்லை ஃபர்ஸ்ட் சாய்ஸே சமுத்திரகணி சார் சொன்னா தான் இருந்தாங்களா? இல்லை சமுத்திரகணி சார்க்காக தான் இது எழுதுனது. அப்படியா? சமுத்திரகணி சார் வந்து இந்த ஆந்தாலஜியில் நான் ஒரு கதை பண்ணுறேனே அப்படிங்கிறது என்கிட்ட சொன்னார். அப்போது அவருக்காக நான் ஒரு 3 line ஐடியாவா அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ இந்த கதையை வந்துட்டு இது நல்லா இருக்கேம்மா, இது என்னால் இதுதான் எங்கள் வீட்டில் நடக்கிறது, இது என்னால் ரிலேட் பண்ணிக்க முடியுதுன்னு சொன்னார். சொன்னதுக்கப்புறம் தான் நான் இதை எழுத ஆரம்பித்தேன். எனக்கு கனி சாரே இன்னும் நவுட் தெரியும், எதுக்காக எப்படி ரியாக்ட் பண்ணுவார் எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ அதனால் அவருக்காகவே டெய்லர் மேட் விஷயம்.
ஆக்சுவலாக இதுக்கு இவருக்கு பேர் தேடுறதுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கஷ்டப்பட்டேங்க, நிறைய பேர்கிட்ட பிச் பண்ணேன். அப்புறம் லைக் சுனேனா மேம் வந்தாங்க. ஐயோ, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். இவங்க ரொம்ப யங்காக இருக்கனால தான் இவங்களை நான் கடைசியாக தயக்கத்தோடு கேட்டேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் யோசிச்சு, ஓகே லெட் மீ டூ இட், எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அதை மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அது பண்ணாங்கங்க. எனக்கு அவங்க ஓகே சொன்னதும் ஹாப்பி தான். ஜஸ்ட் நார்மலாக அப்படியே ஒரு வாட்டி ஒரு ஒரு டிவி ஷூட் முடிச்சுட்டு செம்ம டயர்டாக தான் என்கிட்ட பேசினாங்க. அந்த மீட்டிங்லேயே வந்து எனக்கு கொஞ்சம் ஐடியாஸ்லாம் கொடுத்தாங்க, காஸ்ட்யூம் அண்ட் இதெல்லாம் இப்படி பண்ணிக்கலாம் அந்த மாதிரிலாம் எனக்கு கொஞ்சம் பேசினாங்க. அப்போ எனக்கு ஸ்பார்க் ஆச்சு, ஓகே ஓகே ஏதோ அப்படின்ட்டு. பட் அந்த காஸ்ட்யூம் போட்டு அப்படி வந்தாங்க பாருங்க, ஐயோ அப்படியேங்க, அப்படியே ஆல் பாடி லாங்குவேஜ் எல்லாமே மாறிடுதுங்க. அப்படி அது பயங்கர மதர்லியா அப்படி இருந்தாங்க. அடுத்து பிங்க் பேக், குழந்தைங்க உங்களுக்கு குழந்தைங்களாவே ஜென்ரலா பிடிக்கும் போல இருக்கே, குழந்தைங்களை நடிக்க வைக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். இப்படி அந்த பிங்க் பேக் அதுல வந்து குழந்தைங்களை சூஸ் பண்ணீங்க, என்ன அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு வந்து இந்த பசங்களை என்னோட ஏடி தான் வந்து சீத்தோன்னு எல்லாம் அந்த பிளே கிரவுண்ட் நான் போய் இப்படி சொன்னேன், இல்லை சண்டே பிளே கிரவுண்டில் எதுவும் விட்டுறாத நிறைய பேர் ஆடிஷன் பண்ணாங்க. நிறைய அந்த ஒரு ரெண்டு டைலாக் மட்டும் கொடுத்துருந்தேன், இது நிறைய பேர் சொல்லி 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 அதுலேருந்து நான் ஃபில்டர் பண்ணி ரெண்டு பசங்களை சூஸ் பண்ணி அவங்களுக்கு பயங்கரமாக எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க, நான் அவங்க ஏரியாவுக்கு போயிடுவேன், ஃபுல்லாக ரிஹர்சல் பண்ணி பண்ணி அவங்களுக்கு தரவாக தெரியும் இதுதான் நம்ம பண்ண போகிறோம்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஒரு டைலாக் கொடுக்குறோம், அவங்க அந்த ஏரியாலே இருக்கனால அவங்க அதை இன்னும் ஆத்தென்டிக்காக அவங்க டெலிவர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த இன்னசென்ஸ் வந்து நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஸோ இவங்க வந்து அப்படி தான் நான் செலக்ட் பண்ணேன் ரெண்டு பசங்களும். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட ஒர்க் பண்ணது. செம்ம சீட்டன் ஆ சாரா, இது சாரா தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அவங்க வந்தாங்க. அப்போ சாரா வந்து சைல்டாக இருந்து கொஞ்சம் டீன் இதில் வந்து கொஞ்சம் ஒரு யங் அடல்ட்டாக இந்த படத்தில் அடுத்த ஸ்டேஜில் வந்து அவங்க பண்ணாங்க. செம இன்டெலிஜென்ட் ஆக்சுவலாக. நம்ம சொல்கிறது மட்டும் அவள் கேட்கும்போதெல்லாம் அப்படியே எங்கேயோ பார்த்துட்டே இருப்பான் பண்ணுவா, இல்லை என்னடா அவள் லிசனே பண்ண மாட்டேங்கிறாளே அப்படின்னு இருக்கும். பார்த்தா அப்படி இது பண்ணிடுவாங்க, பெர்ஃபார்ம் பண்ணிடுவா. ஒரு இந்த நைட்டு சீனில் பார்த்தீங்கன்னா பெட்டில் படுத்திருந்தா குழந்தை தூங்கிருச்சு. அச்சிச்சோ, அவங்க அப்பா எழுப்புறாரு, எழுப்ப முடியல. திருப்பி அடுத்த நாள் அங்கே ஷூட் அவைலபிள் இல்லை, அடுத்து அந்த வீடு அவைலபிள் இல்லை, அதுக்கப்புறம் அந்த கேமராமேனும் அவைலபிள் இல்லை, லைக் வேறு படத்துக்கு போகிறாரு. இந்த பாப்பா எழுந்தாகணும். அதுக்கப்புறம் நான் வந்து என்னானாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் நம்ம இது பண்ணிக்கலாம், அந்த பாப்பாவை எழுப்பாதீங்கன்னு சொல்லி அவங்க அப்பா தூக்கிட்டு போயிட்டாரு. ஷூட் பண்ணல. ஆமாம், ஷூட் பண்ணலை. தூங்கின குழந்தை எப்படி வந்து எழுப்பிட முடியும்? நான் ஹார்ம் பண்ண நம்ம போடுறோம்ல, லைக் அனிமல்ஸ் வேரியன்ட் ஹார்ம்னு. நம்ம சில்ட்ரன் வச்சு ஒர்க் பண்ணும்போது அவங்களோட இதை நம்ம கெடுக்கக்கூடாதுல்ல. லீலா மேம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓகே கண்மணி படத்தில் வந்து செம்மையாக வந்து பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அதுலேயுமே வந்து அவங்க அந்த அடல்ட் லவ்வை வந்து காட்டுற மாதிரி தான், ஏஜ்ட் லவ்வை காட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் எப்படி அவங்க உள்ளே வந்தாங்க, எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? எனக்கு இவங்களை தவிர வேறு ஆப்ஷனே இல்லைங்க. நான் இது எழுதும் போதும் ஏன்னா அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக நான் நீங்கள் அந்த ஏஜில் டை அடிக்காமல் அந்த அழகான ரிங்கிள்ஸோட அவ்வளோ அளவு நீங்கள் என்ன எந்த ஆக்ட்ரஸ்கிட்டையும் பார்த்தது இல்லைங்க அந்த ஏஜ் குரூப்பில். ஓகே, ஸோ அவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிறதுல நான் அப்புறம் அவங்களுக்கு போய் சொன்னேன், நான் பண்ணுறேன் அப்படின்ட்டுலாம் எதுவுமே இது பண்ணல. உடனே வந்து அதுக்கு எக்ஸிக்யூஷன் போயிட்டாங்க. நம்ம இப்படி பண்ணிக்கலாம்ல, இப்படி நான் சாரீ போட்டுக்கலாம்ல, அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலேயுமே இன்னொருத்தர் இருக்கார், அவர் டெபியூ கிராவ் மகா ஸ்ரீராம் சொல்லிட்டு அவர் தான் பேர் என்ன அடிச்சாங்க. அவர் அப்படிதாங்க ஃபேஸ்புக்கில் எனக்கு பயங்கர சாமா, எனக்கு ஃப்ரெஷ் ஃபேஸ் தான் வேணும்னு நினச்சேன். இதில் ஒரு இமேஜ் இருந்தால் வந்து எனக்கு பயம், ஏதாவது கலாய்ச்சிருவாங்களோ, புரியுதுங்களா? பழைய இது வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஓல்டேஜ் ரொமான்ஸுங்கும் போது அவங்கள ஃபன் பண்ணிட்ட மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் இமேஜ் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருந்தேன். அப்போது ஃபேஸ்புக்கிலலாம் அப்படியே பார்த்துங்க, பார்த்துட்டு நான் கேட்டேன், இவர் செம்ம ஹேண்ட்ஸமாக இருந்தார், என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் நடிப்பாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அதுக்கப்புறம் அவரும் வந்து இன்ஸ்டண்ட்டாக, அவரு அவங்க அப்பா வந்து பயங்கரமான ஃபிலிம் ஃபேனட்டிக் போல், ஓகே, அதனால் அவங்க அப்பாவுக்கு நான் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு அவர் இதை உடனே ஓகே சொல்லிட்டாரு. அவருமேங்க, பட் ஃபிலிம்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு, ஃபிலிம்னா லைக் ஒரு ஸ்கெச் பண்ணி கொடுத்துருப்பாரு, அந்த மாதிரி அசோசியேட் ஆகிருக்காரு, அதனால எல்லாமே யூஸ் பக்கா கிளியர். நான் என்ன சொல்கிறேன் எல்லாமே அவருக்கு தெரியும். மணிகண்டன் நிவேதித்தா ரெண்டு பேருக்காக தான் அது எழுதுது, ரெண்டு பேருமே பர்சனலாக இந்த இதுக்கு முன்னாடி தெரியும் அவங்களுக்கு. நான் ஆக்சுவலி நான் தான் அவங்கள இது பண்ணேன், லைக் மகளிர் மட்டும் பார்த்துட்டு யாரா இந்த பொண்ணு செமையாக இருக்காளே, சூப்பரான வாய்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் இந்த பொண்ணு அப்ரோச் பண்ணேன். அப்போ நான் வேறு இந்த ஆந்தாலஜிலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்கிரிப்ட்
அதுக்கு நான் அது கேட்டிருந்தேன். அப்புறம் இந்த பொண்ணை பார்த்தோன்னே அந்த இதுக்கு இவங்க செட் ஆகிற மாதிரி தெரியல. பட் இந்த பொண்ணை நான் டிசப்பாயிண்ட்டும் பண்ணக்கூடாது, புரியுதுங்களா? அதனால இந்த பொண்ணுக்கு ஒன்று ஒரு கதை பண்ணிடணும்னு பண்ணிட்டேன். மணிகண்டனும் அப்படிதான். மணி வந்து எப்படி கணேசாருக்கு பார்த்து பார்த்து எழுதணும் அதே மாதிரி மணிகண்டனுக்கும். நிவேதிதாவோட ரியல் நேம் மது, அதனால தான் இது பேரும் உங்களுக்கு மதுன்னு வச்சது. விமன் டைரக்டர்ஸ், ஒரு பொண்ணாக இருந்துட்டு நீங்கள் எப்படி இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற அந்த அந்த மாதிரியான ஸ்பெஷல் மென்ஷன், அந்த விமன் டைரக்டர் அப்படின்ற ப்ரிஃபிக்ஸ் தேவையா? இல்லை, நிச்சயமாக தேவையில்லை. அதை நான் நிறைய பேர் இதை கேட்கும் போதெல்லாம் நான் சொல்லுவேன், இண்டஸ்ட்ரியில் வந்து அப்படி பார்க்கவே மாட்டாங்கங்க. இண்டஸ்ட்ரியில் வந்து டைரக்டர் தான், நான் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா டைரக்டர் டைரக்டர் வந்துட்டாங்களா, டைரக்டர் டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படி தான் ஒழிய அந்த லேடி டைரக்டர் எங்கப்பா வந்துட்டாங்களான்னு யாருமே கேட்க மாட்டாங்க. யாருமே இங்கே வந்து விமன் டைரக்டர்ஸ் வரக்கூடாது, அவங்களாம் இங்கே இசைதிக்காதீங்கப்பா அப்படின்லாம் யாராவது கொடி நிற்கிறாங்க, யா எதுவுமே அவ்வளோ வார்ம் வெல்கம் இருக்குங்க. யாராச்சும் வந்து டீமில் சேரணும் எடுத்துக்கிறாங்க, லைக் அவ்வளோ ஸ்கோப் கொடுக்குறாங்க, ரொம்ப என்கரேஜிங்காக தான் இருக்காங்கங்க இண்டஸ்ட்ரியில். ஸோ இதில் வந்து நாலு கதைகள் இருக்குது. நாலு கதைகளோட டைட்டில்ஸ் பார்த்தோன்னாலே வந்துட்டு அந்தந்த ஏஜ் குரூப்பு கொஞ்சம் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. டர்ட்டில்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா எல்டர்லி குரூப் ஆஃப் பீப்புள், ஏன்னா அவங்களுடைய லைஃப் டைம் டர்ட்டில்ஸுடைய லைஃப் டைம் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். பிங்க் பேக்ஸ் அப்படின்னா ஜென்ரலி பிங்க் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ரெஃபர் பண்ணுவோம். காக்கா கடி அப்படின்னு பண்ணும்போது யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி அரைகுறையாக இருக்கிறவங்க. அது எப்படி அது யோசிச்சிங்க? இல்லை இப்போ காக்கா கடினா, இப்போ காக்கா கடினாலே வந்து ஷேர் பண்ணுறதுக்கு சொல்லுவோம்ல, காக்கா கடி இந்த சாக்லேட் வாங்கி கடிச்சு கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ரைட் ஷேர் பண்ணுற கப்பல், ஓகே ஓலாவில் ஓலாவில் ரைட் ஷேர் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அது பண்ணுறனால அதுக்கு காக்கா கடின்னு வச்சது. ப்ளஸ் காக்காங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த படத்தில். அண்ட் டர்ட்டில்ஸ் வந்து எஸ் சேம் படத்தில் கூட வந்துட்டு லைக் 50 வயசுக்கு அப்புறம் தான் தே ஸ்டார்ட் மேட்டிங்னு ஒரு விஷயம் இருக்கும் டர்ட்டில்ஸ். அவங்களோட லைஃப் ஸ்பேன் அதிகம், ஸோ அதனால இவங்களை மெட்டஃபரிக்கலாக டர்ட்டில்ஸ்னு. செம பிரில்லியன்ஸ்ங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் அதை கரெக்டாக வந்து இன்னொரு விஷயமும் கன்வே பண்ணிடுறேன், ஹே அம்முங்கிறது இன்னொரு சமுத்திரகனி சார். ஆமாம், சுனைனா. அது வந்து சுனைனா மேம் வந்து ஒரு அலெக்ஸா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி லைக் ஹே அலெக்ஸான்னு சொல்லி பேசுகிற மாதிரி ஹே அம்முன்னு சொல்லி ஏஐட்ட பேசுவாங்க, அதுதான். சூப்பர். இது எப்படி யோசிச்சிங்க? எவ்வளோ நாள் ஏதாவது ஒரு நீங்கள் பார்த்த விஷயங்கள் உங்களை இன்ஸ்பயர் பண்ணி தானே இந்த ஒரு ஒரு விஷயமும் நீங்கள் எடுத்திருப்பீங்க? நம்ம லைஃப் வந்து சில டைம் பார்த்திங்கன்னா செம்ம போரிங்காக இருக்கும் ரொம்ப. இப்போ நானே பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி ஓலா ரைட் ஷேர் போனேன், என்னென்னா ஆளுங்க ஏறி உட்காருவாங்க, திருப்பி இன்னொரு இடத்துல அவங்க டெஸ்டினேஷனுக்கு சுற்றி போயிட்டே இருப்போம், என்னடா இது அப்படின்னு நினைப்பேன். பட் ஆனால் அந்த கான்செப்ட் எனக்கு பிடிச்சிருந்தது. அப்போ நம்ம அழுத்துக்கிட்டே நம்ம உட்காரதுக்கு அப்படி இப்படின்னு உட்காந்தா கூட ஒரு பாண்டிங் கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ அதுதான். ஸோ அப்போ வந்துட்டு இட்ஸ் லைக் ஏன் இங்கே வந்து ஒரு ரொமான்ஸ் டேக் ஆஃப் ஆகக்கூடாது அப்படிங்கிற தாட் தான் அது நடந்தது. அண்ட் ஹேமும் பொறுத்த வரைக்கும் அந்த அப்பார்ட்மெண்ட்டு என்கிட்ட யாரும் சொன்னாங்க, இது வந்து லைக் அஞ்சலி படத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இது பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுன்னு சொன்னாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து ஷூட் பண்ண அப்பார்ட்மெண்ட் வந்து எங்கள் அக்காவோட வீடு. ஓ, ஸோ எங்கள் அக்கா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே மேரீட், அவங்க கிட்ஸு, அவங்க பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. சண்டேலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு கேதரிங்கில் உட்காந்து எல்லாம் டிவி பார்ப்போம் அந்த மாதிரிலாம். அப்போ அவங்களுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள்லாம் பேசி டீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் கவனித்து அப்படி எடுக்கிறது தான். ஆந்தாலஜி அப்படின்னாலே வந்துட்டு ஒரு டைரக்டர் பண்ணுவாங்க அப்படின்றது எங்களுக்கு வந்து டக்குன்னு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய டைரக்டர்ஸோடைய கதைகள் ஒன்றா ஒரு படமாக வரும். இது எப்படி வேறு டைரக்டர்ஸ் சேர்ந்து பண்ணுற மாதிரி இனிஷியலாக பிளான் இருந்ததா, இல்லை ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் பண்ணுற மாதிரி தான் இருந்தது? வேறு டைரக்டர்ஸ் சேர்ந்து பண்ணுற மாதிரி தான் இருந்தது. எனக்கு இது வந்து ஒரு ஆஃபராக அபிநந்தன் சினிமாடோகிராஃபர் வந்து கேட்டார், இந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நீங்கள் ஒரு ஒரு கதை பண்ணுங்க அப்படின்னா. சரி, ஒய் நாட், நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் வந்து நான் வைல்ட் டெய்ல்ஸ்லாம் பார்த்துருந்த சமயம். ஓகே, லெட் மீ டூ இட் சொல்லி நான் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தா நான் ஆல்ரெடி ஒரு படம் மின்மினி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டுமே எடுத்து குழந்தைங்க வளர்கிறதுக்காக வெயிட் பண்ணுறேன். 4 வருஷம் ஆச்சு அதை எடுத்து. ஆமாம், ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு கேட்டுவிட்டா என்ன ரீசன் எங்களுக்கு சரியா? ஸ்டாப் ஆகலை, நான் பாஸ் பண்ணியிருக்கேன். அப்படியா? ஓகே ஓகே, தெரியுது அதோட பர்பஸ் என்ன. இல்லை இல்லை, அவங்க வளரணும் அப்படிங்கறதுக்காக பண்ணது. ஸோ அதுக்கு வந்து ஒரு பர்பஸ் இருக்கு. இது நான் எடுத்துட்டேன், இது வெளியில வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. இன்னுமே அடுத்த அடுத்த டைரக்டர்ஸ்னு நீங்க எந்த பார்ட் ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணி? நான் ஃபர்ஸ்ட் பார்ட் ஷூட் பண்ணது டர்ட்டில்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இது மட்டும் அப்போ அப்படின்ட்டு அபி இது இது வெயிட் பண்ண வேணாம் அப்படின்னு நானே எடுத்து பண்ணிடுறேன் எல்லாத்தையுமே. ஓ சூப்பருங்க அப்படி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா பண்ணேன். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்துட்டு
ஒரு டிரெக்டரே வந்துட்டு படத்தை எடிட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப புதுசாக இருக்குது. எப்படி எடிட்டிங்குள்ள ட்ரெய்லர் கட்ஸ்லாம் எப்படி பிளான் பண்ணீங்க? இல்லை நான் வந்து எனக்கு நான் க்ரெடிட் பண்ணிக்கவே இல்லைங்க. எடிட்டர்னு படத்தில் என் பேர் வராது, நான் போட்டுக்கவே இல்லை, நான் எதுக்குமே கொடுக்கல. அப்புறம் ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் ஏன்ப்பா எடிட்டர் பேரே போடலையே அப்படிலாம் சொன்னேன்னா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சரி ஓகே நான் தான் எடிட்டர் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா நிறைய எடிட்டிங் மட்டும் இல்லை, இது ஒரு இண்டி படங்கிறதுனால எல்லா விஷயத்தையும் நான் எடுத்து பண்ணு. ஒரு ஆர்ட் டைரக்டர் இல்லை, காஸ்டியூம், ஹேர் ட்ரெஸ்ஸர், ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், லைக் சே நிறைய விஷயம் கட் பண்ணி நாங்கள் அப்படி பண்ணும். என்னால் எடிட் பண்ணாமல் இருக்க முடியாதுங்க. நான் வந்து எடிட் பண்ண, இப்போ கூட அடுத்த படத்துக்கு வந்துட்டு ரேமன் எடிட்டர் ஓகே, பட் என்னென்னா என்னோடய டேரக்டர்ஸ் கட்டு நான் தனியாக பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் தான் இப்போ எடிட் பண்ண. என்னால் அப்படி சொல்ல முடியாது, புரியுதுங்களா? எவ்ரி ஐ பிளிங்க் கவுண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி கட்ட, அதுக்கப்புறம் கட்ட, அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு ரிதம் இருக்குது, அது எனக்கு தெரியும், அது நான் தான் பண்ணணும். லவ் ஸ்டோரி அப்படின்னாலே வந்துட்டு மெயினாக வந்து சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எந்த இடத்துல வந்து மியூட் பண்ணணும், எந்த இடத்துல வந்து அந்த பிஜிஎம் எலிவேட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டெசிஷன் வந்து ரொம்ப. ஸோ பிரதீப் பற்றி சொல்லுங்கள். பிரதீப் எனக்கு எப்படி நான் ஒரு நாளில் நான் பிரதீப்போட சாங் கேட்காம கம்ப்ளீட்டே ஆகாதுங்க. ஏன்னா அது பூ அவிழும் பொழுது சாங்லாம் பார்த்தீங்கன்னா லூ என்லெஸ்ஸாக ஏதோ எப்படி ஃபேன் சவுண்ட் ஓடிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த சாங் ஓடிட்டே இருக்கும் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும். லைக் அவரோட சிங்கிங்க்கு நான் அவ்வளோ பெரிய அடிக்ட்டுங்க. அப்புறம் அவர் வந்து மியூசிஷியன் அப்படின்னு தெரியும். ஸோ கண்டிப்பாக ஏன் அவர்கிட்ட நம்ம கேட்கக்கூடாது அப்படின்ட்டு தான் நான் கேட்டேன். ஆக்சுவலி மூணு எபிசோட் ஷூட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் அவர்கிட்ட போகிறேன் மியூசிக். ஏன்னா இப்போ சாங்ஸ் இல்லைல்ல, ஸ்கோர் மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட்டு பிங்க் பேக் பார்த்தாரு, பார்த்துட்டு இந்த குட்டி பையன் வரான்ல அந்த சீன்லேயே பாஸ் பண்ணிட்டு இதை நான் பண்ணுறேங்க அப்படின்னாரு மாஸ் அப்படின்னாரு. அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ், புரியுதுங்களா? அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தாரு. கடைசி வரைக்கும் அந்த எந்தூசியாசம் குறையவே இல்லைங்க. ஒன்றும் இல்லை, அவங்க ஒய்ஃப் வந்து செம்ம சீரியஸான மியூசிஷியன், அவங்க ஸ்கோர் எழுதுவாங்க, அவங்க ஒய்ஃபு, அவங்க டாட்டர்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடுவாங்க. அவங்க அவங்க வீடு இந்த மாதிரி ஒரு இதில் தான் பார்த்திங்கன்னா ஆளாளுக்கு ஒரு ஒரு விஷயம் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க அந்த ஃபேமிலியில் இருக்க மொத்த சவுண்டையும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஸோ நம்ம பேசிகிட்டு இருக்கும் போது அடுத்த படம் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அடுத்த படத்துலையும் சமுத்திரகனி சார், மணிகண்டன்லாம் இருக்காங்க. அண்ட் ஒரு நியூ ஃபேஸ் வை நாட் ஸ்டுடியோஸ்க்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டோம். அது என்ன மாதிரி ஒரு கதையாக இருக்கும்? அது வந்து ஒரு ரூரல் காமெடிங்க. அது அப்பா கணேசர், பையனை மணிகண்டன் பண்ணுறாங்க. சூப்பர். நீங்களே ரொம்ப எக்ஸ்பிரசிவாக இருக்கீங்க. ஸோ அது அதோட விளைவு தான் வந்து உங்களோட படமும் வந்து அவ்வளோ எக்ஸ்பிரசிவாக இருக்குது, எல்லாரையும் வந்து போய் கனெக்ட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், ஐ வாஸ் ஸோ வண்டர்ஃபுல் டாக்கிங் டு ஒரு கிளியரான பர்சன் கிட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக தெரியுது. அண்ட் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச், வண்டர்ஃபுல் டாக்கிங் டு யூ. தேங்க்யூ. Lovely talking to you. The Legend Saravana Stores in Puttandu offer. Savaranakku ₹1000 thallubadi.